Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Inniki grand samayal la oru evening time snack uppu urundai eppadi pannanumndra paaka porom. Vaanga idu eppadi seiyalanumndra paakalam. உப்பு உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கப்ல நான் 2 கப் எடுத்துர்க்கேன் இப்போ இந்த 2 கப் இட்லி அரிசியில தண்ணி ஊத்திட்டு இத வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வெச்சிடணும் இப்போ அரிசி வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இத மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கேன் 3 ஸ்பூன் கடலை பருப்பு 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதா கிள்ளி வச்சிருக்கேன் 1/2 கப் தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கணும் 1/2 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கணும் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும் கடாய் ஹீட் ஆன உடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே இதல கடுகு ஆட் பண்ணிடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம் இதுலயே வந்து உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா இந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணிடலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் நல்ல செவக்குற வரைக்கும் இந்த எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு இருக்கணும் இப்போ வந்து கறிவேப்பிலையும் தேங்காவையும் இதல ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ அரைச்சு வச்சிருக்க அரிசி மாவை இதல ஆட் பண்ணிட்டு இத நல்லா கலரி விடணும் இத நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் மாவு ஆட் பண்ணிட்ட உடனே இதல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இத வந்து விடாம கலரி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கலரி விடணும் இது வந்து நல்லா கலரி விட்டணும் நல்லா mix பண்ணிடலாம் இப்போ விடாம கலரிட்டே இருந்ததால இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்ணனும்னா மீடியம் சைஸ் உருண்டை உருண்டையா புடிச்சு அவிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையா புடிச்சு வச்சிருக்கேன் இந்த உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணனும் ரொம்ப ஹார்டா அழுத்தி அழுத்தி பிடிக்க கூடாது சாஃப்ட்டா பிடிச்சீங்கன்னா இது நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கணும் கீழ தண்ணி ஊத்தியாச்சு மேல இந்த தட்டை போட்டுடணும் இப்போ இந்த இட்லி பாத்திரத்துல இந்த பண்ணி வச்சிருக்க உருண்டைய எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட உடனே இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு இது வந்து இப்ப ஆவி கட்டி எடுக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த இட்லி பாத்திரத்திலே அந்த உப்பு உருண்டை நல்லா வெந்து வரணும் நான் வந்து 10 நிமிஷத்துக்கு ஆவி கட்டி வச்சிருக்கேன் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உப்பு உருண்டை வெந்திருக்கான்னு பார்க்கலாம்
பார்த்தீங்கன்னா எல்லா உப்புருண்டையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். உப்புருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்புருண்டை கூட கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, உடச்சக்கடலை சட்னிலாம் அரைச்சி இது கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.